நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய பொது அறிவு பகுதி. அதாவது 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய வரலாறு, அது மட்டும் இல்லாமல் புவியியல், குடிமையியல், பொருளாதாரம், இந்த பகுதியை உள்ளடக்கிய முழுமையான 100 வினா விடை ஜென்ரல் விடா. ஏற்கனவே நம்ம 1000 வினா விடைகள் நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதில் 301 முதல் 400 வரை இருக்கக்கூடிய பகுதியை நம்ம காண இருக்கிறோம். நண்பர்கள், இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த 100 வினாவினுடைய பிடிஎஃப் லிங்க்கானது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கலாம். இந்த 100 வினாக்களே இந்த பகுதி ஃபுல்லாமே கவர் ஆகி ஒவ்வொன்றுமே திறமையான முறையில் தயார்பட்டிருக்கு. நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசியல் அறிவியல் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஜீன் போர்டிங். இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு இயல்புகளில் இல்லாத ஒன்று எது? ஸோ மொத்தம் இங்கே 4 கொடுத்துருக்கோம். அந்த 4ல ஆப்ஷன் பி சிறப்பு இயல்புகளில் இல்லாதது. நாடுகளின் அரசியல் அமைப்பினை ஆய்வு செய்து உருவாக்கப்பட்டுள்ளதால் முற்றிலும் நெகிழ்வுத்தன்மை கொண்டது ஆகும். 60 நாடுகள்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் தவறானது. நெகிழ்வுத்தன்மை உடையதுங்கிறதுல தவறு இருக்குது. ஸோ 2வது வினாவிற்கு விடையானது ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துகள். இந்த பொறுத்துகை பார்த்திங்கன்னா பிரிட்டன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பில் ஸோ முக்கியமான தகவல்கள்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கங்கிறத பற்றியான ஒரு வினா. நம்மளுக்கு ஜிகேயில் இருக்கக்கூடியதில் முக்கியமான டாபிக்கில் இதுவும் ஒன்று. ஸோ இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கோங்க. பிரிட்டனில் இருந்து எடுத்தது ஒற்றை குடியுரிமை, அமெரிக்காவில் இருந்து எடுத்தது நீதி புலனாய்வு, கனடாவில் இருந்து எடுக்கப்பட்டது எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசு வசம். அடுத்து அயர்லாண்டிலிருந்து எடுக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, ஜெர்மனியிலிருந்து எடுக்கப்பட்டது அவசர கால அடிப்படை உரிமை தடை செய்தல், ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது பொதுப்பட்டியல், தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது சட்ட திருத்த முறை, பிரான்ஸிலிருந்து எடுக்கப்பட்டது சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திர குறிக்கோள்கள். ஸோ விடையானது ஆப்ஷன் ஏ. கீழ்கண்டனவற்றில் இந்திய அரசு சட்டம் 1935 பற்றியதில் தவறானது அல்ல எது? இச்சட்டம் அதிகாரத்தை 3 பிரித்தது. இதன்படி மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61 மற்றும் பொதுப்பட்டியல் 52 என வகுத்தது. ஸோ இதுதான் சரியானது ஆப்ஷன் ஏ இதற்கு விடை. தவறாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க. உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, ரஷ்யா 1935, அயர்லாண்டுன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் அமெரிக்கா குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை என்பது தவறாக பொருந்தியுள்ளது. ஸோ இது தவறான முறை. அடுத்து வினாயன் 6, முகப்புரை பற்றியதில் தவறானவற்றை தேர்வு செய்க. இங்கே மொத்தம் 4 கொடுத்துருக்குறோம் முகப்புரையை பற்றியதில். அதில் தவறானது எதுனா 1, முகப்புரை பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பின் முகப்புரை பண்டித ஜவஹர்லால் நேரு என்ன செஞ்சப்பட்ட முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானத்தை பின்னாளில் ஜனவரி 22, 1947 இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. ஸோ 2வது பாயிண்ட் பாருங்கள், அமெரிக்க அரசமைப்பு சட்டமே முதன் முதலில் முகவுரை கொண்டு தொடங்கியது. 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி போன்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது. 1949 நவம்பர் 21 அரசியலமைப்பு பேரவையில் அரசமைப்புடன் இணைந்து வாசித்து மக்களாகிய நமக்கு நாமே வழங்கப்பட்டதாகும் என்று கூறப்பட்டது. ஸோ இந்த 4 1 மற்றும் 3, 1949 நவம்பர் 21 அரசியலமைப்பு பேரவையில் அரசமைப்புடன் இணைந்து வாசித்து மக்களாகிய நமக்கு நாமே வழங்கப்பட்டதாகும் என்று சொல்லப்பட்டதுங்கிறது தவறு. ஸோ அப்போ கொடுத்துருக்க 4 1 மற்றும் 3 தவறு, 2, 4 சரியானது. முகவுரையின் முக்கியத்துவம் பற்றியதில் தவறான கூற்றை தேர்வு செய்ய. முகவுரையின் முக்கியத்துவம் பற்றிய தவறான கூற்றுகளை தேர்வு செய்ய. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 கூற்றில் முதல் கூற்று மட்டும் சரியானது, மற்ற 3 தவறு தான். 2, 3, 4 எல்லாமே தவறு தான். அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை முகவுரை கூறியவர் கே எம் முன்சிங்கிறது தவறு. நம் இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் சாதகம் நம் முகவுரை கூறியவர் என்ஏ பாஸ்கிலாவா என்கிறது தவறு. 1976 நடைபெற்ற கேசவானந்தா பாரதி வழக்கினை அடிப்படையாக கொண்டு முகவுரை திருத்தப்பட்டதுங்கிறதும் தவறு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல விடையானது
ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ முதல் இது எங்கள் நீண்ட நாள் சிந்தனை கனவையும் உள்ளடக்கியது. முகவுரை கூறியவர் அல்லங்காடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் என்பது மட்டும் இதில் சரியாக கொடுத்துருக்கான். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. இதற்கு விடையானது ஆப்ஷன் சி. பாருங்கள், தலைமைக்குழு என்கிறது, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் உள்ள உறுப்பினர்களை வச்சு எடுத்திருக்கோம். தலைமைக்குழு என்பது ராஜேந்திர பிரசாத். நற்சாட்சி குழு என்பது அல்லாடி கிருஷ்ணசுவாமி. அடுத்து அவைக்குழு என்பது பட்டாபி சீதாராமையா. அடிப்படை உரிமைகள் வல்லபாய் பட்டேல். ஸோ கீழிருந்து மேலே விடை கிடைக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி சரியான விடை. இந்தியா எப்பொழுது காமன்வெல்த் உறுப்பினரானது? மே 1949. இந்தியா எப்போது காமன்வெல்த்தில் உறுப்பினரானது? மே 1949. இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கட்டமைப்பு கீழ்கண்ட எதிலிருந்து எடுத்தாளப்பட்டது? அடுத்து வினாயன் 10. இந்திய அரசியலமைப்பின் கட்டமைப்பு கீழ்கண்ட எதிலிருந்து எடுத்தாளப்பட்டது? அரசியலமைப்பு கட்டமைப்புனாலே 1935 இந்திய அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு கட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்புங்கிறது 1935 இந்திய அரசு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்திய அரசியல் நிர்ணய சபை குழுக்களில் இடம்பெறாதவர் யார்? மகாத்மா காந்தி. இங்கே கொடுத்துருக்க 4 பேரில் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு கீழ்கண்ட எதிலிருந்து எடுத்தாளப்பட்டது? 1935 இந்திய அரசு சட்டம். இந்திய அரசியல் நிர்ணய சபை குழுக்களில் இடம்பெறாதவர் யார்? மகாத்மா காந்தி. ஆப்ஷன் ஏ. மற்ற 3 பேருமே ஜவஹர்லால் நேரா இருக்கட்டும், வல்லபாய் படை, ராஜேந்திர பிரசாத், அதனால உறுப்பினர்களாக நிர்ணய சபை குழுக்களில் இருப்பாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் பிஎன் ராவ். இந்திய அரசியல் அமைப்பின் நிர்ணய சபையின் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் யார்? பிஎன் ராவ். அடிப்படை அதாவது அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் எப்பொழுது நடைபெற்று முடிந்தது? அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? ஜனவரி 24, 1950. அரசியல் நிர்ணய சபையின் கடைசி கூட்டம் 1950 ஜனவரி 24 நடைபெற்றது. அரசியல் நிர்ணய சபை கீழ்கண்ட எந்த குறிப்பிட்ட காலங்களில் சட்டமன்றம் செயல்பட்டது? அரசியல் நிர்ணய சபை கீழ்கண்ட எந்த குறிப்பிட்ட காலங்களில் சட்டமன்றம் செயல்பட்டது? ஆகஸ்ட் 1947 முதல் ஜனவரி 26, 1950. இந்திய அரசமைப்பு தயாரித்த செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு? இந்திய அரசமைப்பு தயாரிக்க செலவிடப்பட்ட தொகை எவ்வளவு? 1,000,000. திவாலான வங்கியின் முன் தேடியிட்ட காசோலை என காந்தியடிகள் யாரை குறிப்பிட்டார்? திவாலான வங்கியின் முன் தேடியிட்ட காசோலை என்று காந்தியடிகள் யாரை கூறினார்? கிரிப்ஸ் தூதுக்குழு. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெறாதவர் யார்? ஹச்சிசி முகர்ஜி. இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவில் இடம்பெறாதவர் யார்? ஹச்சிசி முகர்ஜி. கட்சித்தாவல் தடை சட்டம் கீழ்கண்ட எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது? 52 சட்டம் 1985. பொறுத்துக. இங்கே கொடுத்துருக்கல பாருங்கள், விதியும் அரசியலமைப்பு சரத்துக்கள் அட்டவணையும் அதற்கான பட்டியலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராஜ்யசபாவிற்கான இத ஒதுக்கீடு சொன்னது 5வது ஆணை, சாரி 4வது அட்டவணை. ராஜ்யசபாவின் இத ஒதுக்கீடுக்கான ஆணை வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை எதில் இருக்குதுன்னா 4வது அட்டவணையில். மத்திய மாநில அதிகார பகிர்வு என்கிறது 7வது அட்டவணை. கட்சித்தாவல் தடை சட்டம் என்பது 10வது அட்டவணை. ஆட்சி மொழிகள் என்பது 8வது அட்டவணை. பழங்குடியினர் பட்டியல் என்பது 5வது அட்டவணை. பதவியேற்ற உறுதிமொழி என்பது பதவியேற்பு உறுதிமொழி 3வது அட்டவணை. ஸோ இதற்கான விடையானது ஆப்ஷன் சி. முதல் இருக்கு ராஜ்யசபாவிற்கான இத ஒதுக்கீடு என்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4வது அட்டவணையில் இருக்கும். மத்திய மாநில அதிகார பகிர்வு என்பது 7வது அட்டவணை. கட்சித்தாவல் தடை சட்டம் என்பது 10வது அட்டவணை. ஆட்சி மொழிகள் என்பது 8வது அட்டவணை. பழங்குடியினர் பட்டியல் என்பது 5வது அட்டவணை. பழங்குடியினர் பட்டியல் என்பது 5வது அட்டவணை. பதவியேற்பு உறுதிமொழி. ஸோ இதுக்கு
விடை கொடுத்துருக்கோம். நண்பர்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளும் அதை பகுதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அரசியல் அமைப்பினுடைய சட்ட பகுதிகளும் அதற்கான அம்சங்களும் கொடுத்துருக்கான். மத்திய மாநில உறவுகள் எந்த பகுதியில் இருக்குது, மத்திய மாநில உறவுகள் அல்லது பகுதி 11, மத்திய மாநில உறவுகள் பகுதி 11 இருக்குது. அவசர நில பிரகடனம் பகுதி 18, சட்ட திருத்தத்தை பற்றி கூறக்கூடியது பகுதி 20, ஆட்சி மொழிகள் பற்றி கூறக்கூடியது பகுதி 17, பழங்குடியினர் பற்றி கூறக்கூடியது பகுதி 10. ஸோ முத பார்த்தது அட்டவணை, இப்போ பார்க்குறது பகுதி. ஸோ இதற்கு விடை ஆப்ஷன் ஏ, பொருத்தமற்றதை தேர்வு செய்ய. ஸோ இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், அடிப்படை கடமைகள், அடிப்படை உரிமைகள், பார்ட் பி மாநிலங்கள், பஞ்சாயத்து கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதற்கு பொருத்தமற்றதில்லை, எல்லாமே நேருக்கு நேராக விடைகள் சரியாக இருக்குது. அதனால் நண்பர்கள் இதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடிப்படை கடமைகள்ங்கிறது பகுதியில் ஆர்ட் 51A, அடிப்படை உரிமைகள் என்பது 12 முதல் 35, பார்ட் பி மாநிலங்கள் ஆர்ட் 238. ஸோ இது கொடுத்துருக்கேன் இல்லையா, இது இதற்கான விடை. அடுத்து பொறுத்துக இந்தியாவும் அதில் ஒவ்வொரு மாநிலங்களும் எத்தனாவது முறையாக உருவாக்கப்பட்டது, அதனுடைய ஆண்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். முதல்ல இருக்கக்கூடியது நாகாலாந்து. நாகாலாந்து உருவாக்கப்பட்ட ஆண்டானது 1963, 16வது மாநிலம். ஹரியானா என்பது 1966, 17வது மாநிலம். குஜராத் என்பது 1960, 18வது மாநிலம். இமாச்சல பிரதேசம் என்பது 15வது மாநிலம் 1971. திரிபுரா என்பது 1972, 20வது மாநிலம். ஸோ இதற்கு விடை ஆப்ஷன் பி குறிச்சுக்கோங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 1956 உருவான முதல் மாநிலம் எது? மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 1956 உருவான முதல் மாநிலம் எது? குஜராத். மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 1956 உருவான முதல் மாநிலம் எது? குஜராத். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்து விநாயகன் 324, விநாயகன் 324 நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 322 நாகாலாந்து. ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட வருடம் அதனுடைய எத்தனாவது பிரிவுங்கிறத கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 1956 உருவான முதல் மாநிலம் குஜராத் வராது, ஆந்திரப்பிரதேசம். முதல் மாநிலம் ஆந்திரப்பிரதேசம், இங்கே தவறாக கொடுத்துருக்கு, மாற்றிக்கோங்க. ஆந்திரப்பிரதேசம் கரெக்டானது. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் உருவான மாநிலங்களை கால வரிசைப்படி முறைப்படுத்துக. மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி உருவான மாநிலங்களில் கால வரிசைப்படி முறைப்படுத்துக. சட்டீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், தெலுங்கானா. 1972 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மாநிலம் தவறானது எது? 1972 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழ் உருவான மாநிலங்களில் தவறானது மிசோரம். மக்கள் நீதிமன்றம் எந்த வருடம் ஏற்படுத்தப்பட்டது? 1987. எந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் அமைய வழிவகை செய்தது? எந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் அமைய வழிவகை செய்தது? 214. தரங்கம்பாடியில் முதல் தமிழ் அச்சகத்தை ஏற்படுத்தியவர் யார்? டச்சுக்காரர்கள். தரங்கம்பாடியில் முதல் தமிழ் அச்சகத்தை ஏற்படுத்தியவர்கள் டச்சுக்காரர்கள். வருஷநாடு மலைக்கும் அகத்தியர் மலைக்கும் இடையே காணப்படுவது செங்கோட்டை கணவாய். வருஷநாடு மலைக்கும் அகத்தியர் மலைக்கும் இடையே காணப்படுவது செங்கோட்டை கணவாய். பொறுத்துக ஒவ்வொரு மாவட்டங்களும் அதில் அமைந்திருக்கக்கூடிய மலைகள். ஸோ இது நம்ம பார்க்க போகிறோம். வேலூர், சேலம், விழுப்புரம், திருச்சி, நாமக்கல், தருமபுரி ன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மாவட்டங்களை கொடுத்துருக்கோம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகள் என்னது அதை நம்ம நல்லா பார்த்துக்குறோம். ஸோ கவனிங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் அவங்களுக்கு தமிழ்நாடு ஜியோகிராஃபியில் இருக்கும். ஸோ
திருவண்ணாமலையும் உள்ள சேர்த்துருக்கோம். அப்போ விடையானது ஆப்ஷன் டி. தமிழ்நாட்டிற்கு சூறாவளி மழைப்பொழிவு ஏற்படும் மாதம் எது? நவம்பர் மாதம். தமிழ்நாட்டிற்கு சூறாவளி மழைப்பொழிவு ஏற்படும் மாதம் நவம்பர் மாதம். மூன்று பருவங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் எது? கன்னியாகுமரி. சதவிகித அடிப்படையில் காட்டின் நிலப்பரப்பை வரிசைப்படுத்துக. சதவிகித அடிப்படையில் காட்டின் நிலப்பரப்பை வரிசைப்படுத்துக. நீலகிரி, தேனி, தருமபுரி, கன்னியாகுமரி. வன மகோற்சவம் என்ற விழா எந்த மாதத்தில் நடைபெறும்? வன மகோற்சவம் என்ற விழாவானது எந்த மாதத்தில் நடைபெறும்? அக்டோபர். முதல் ஓதசக்தி நிலையம் அமைந்துள்ள பகுதி? பிரான்ஸ். முதல் ஓதசக்தி நிலையம் அமைந்துள்ள நாடுன்னு சொல்லலாம் பிரான்ஸ். நமது நாட்டின் நிர்வாகத்தின் தலைவர் குடியரசுத் தலைவர். நமது நாட்டின் நிர்வாகத்தின் தலைவர் குடியரசுத் தலைவர். மலைகளின் அரசி என அழைக்கப்படுவது? நீலகிரி. பாரமகால் பீடபூமி என அழைக்கப்படுவது? தருமபுரி பீடபூமி. ஆண்டின் மொத்த மழை அளவில் குறைந்த அளவு மழை பெறும் மாவட்டம் எது? கோவை. பருவமழை காடுகள் என அழைக்கப்படுவது? அயனமண்டல அகன்ற இலைக்காடுகள். பருவமழை காடுகள் என அழைக்கப்படுவது அயனமண்டல அகன்ற இலைக்காடுகள். முழுமையாக உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் இது? கல்பாக்கம். அடுத்து பாருங்கள், சிறுகடலை புகழ்பெற்றது அல்ல அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம்? சிறுகடலை கோவை, துவரை கிருஷ்ணகிரி, பச்சை பயிறு நாகப்பட்டினம், உளுந்து கடலூர், கொள்ளு தருமபுரி, புகையிலை திண்டுக்கல். ஸோ இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ. செயற்கை இறால் மீன் உற்பத்தி செய்வது எண்ணூரில். செயற்கை இறால் மீன் உற்பத்தி செய்வது எண்ணூர். தகவல் அறியும் உரிமை சட்டம், தகவல் உரிமை சட்டம் 2005 எந்தெந்த அரசியல் அமைப்பு விதிகளை அடிப்படையாக கொண்டது? நல்லா கொஞ்சிக்கோங்க, தகவல் உரிமை சட்டம் 2005 எந்தெந்த அரசியல் அமைப்பு விதிகளை அடிப்படையாக கொண்டது? ஸோ அதற்கு முன்பு இருக்கக்கூடிய பொறுத்துகையை பார்த்துக்கோங்க. அடுத்து, செயற்கை இறால் மீன் உற்பத்தி செய்வது எண்ணூர். தகவல் உரிமை சட்டம் 2005 எந்தெந்த அரசியல் அமைப்பு விதிகளை அடிப்படையாக கொண்டது? ஆர்ட் 19 முதல் 21. ஆர்ட் 19 முதல் 21 வரை. பொறுத்துக வினயன் 45 பொறுத்துக. ஸோ இந்த பொறுத்துகைக்கான விடை என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு சரத்துக்கள் கொடுத்துருக்கோம் அதனுடைய தன்மை என்னன்னு பார்க்க போகிறோம். ஆர்ட் 20 சொல்லக்கூடியது குற்றங்களுக்கான குற்ற தீர்ப்பு குறித்த பாதுகாப்பு. ஆர்ட் 19 5 என்ன சொல்லுது ஏன்னா, இந்திய நிலப்பகுதி எங்கும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை. ஆர்ட் 21 வாழ்வுரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரம். ஆர்ட் 21 A கல்விக்கான உரிமை. ஸோ இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ. தீர்த்தங்காரர்கள் எவர் பிரம்மச்சரியம் என்ற கருத்தை சேர்த்து பஞ்சம தர்மம் என்ற கோட்பாட்டை பூர்த்தி செய்தார்? தீர்த்தங்கரர் யார் இல்லை எவர் பிரம்மச்சரியம் என்ற கருத்தை சேர்த்து பஞ்சம தர்மம் என்ற கோட்பாட்டை பூர்த்தி செய்தார்? மகாவீரர். பொறுத்துக நீதி பேராணை, ஆழ்கடல் ஆணை, தடை ஆணை, நெறிமுறை படுத்தும் ஆணை, தகுதி முறை வினவும் ஆணை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு நம்மளுக்கு வைந்திருக்க அளிக்கக்கூடிய பேராணைகள் உரிமைகளில் இது மெயினான பார்ட்டு. இது ஆழ்கொணர் ஆணைனா என்ன, தடை ஆணைனா என்ன, நெறிமுறைப்படுத்தும் ஆணைனா என்ன, தகுதி முறை வினவும் ஆணைனா என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதற்கு விடை ஆட்கொடர் நீதி பேராணை என்பது பிறருக்கு பாதிப்புக்கு உள்ளாகாத எந்த எதிரான பிரத்யேகிக்க முடியாது. ஸோ தடை ஆணை என்பது நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக பிரயோகிக்க முடியாது. நெறிமுறைப்படுத்தும் ஆணை என்பது சட்டமன்ற அமைப்பு மற்றும் தனிநபருக்கு எதிராக பிரயோகிக்க முடியாது. தகுதி முறை வினவுவது அமைச்சர்களுக்கு எதிராக பிரயோகிக்க முடியாது. ஸோ ஒவ்வொன்றுக்குமே என்ன ரூல்ஸுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நண்பர்கள் இதனை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. விடை ஆப்ஷன் டி.
தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது. கரூர் குட்டிச்சப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். குட்டிச்சப்பான் என்று அழைக்கப்படுவது சிவகாசி, இதனை அழைத்தவர் ஜவஹர்லால் நேரு. மகளிர் உயர் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்த முதல் மாநிலம் எது? தமிழ்நாடு. மகளிர் உயர் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. அடுத்த வினாவானது பொறுத்துக. தெற்காசியாவின் டெட்ராய்டு, இந்தியாவின் மான்செஸ்டர், தென் இந்தியாவின் மான்செஸ்டர்னு ஒவ்வொரு பகுதிக்கும் இருக்கக்கூடிய புனை பெயர்களை அடிப்படையாக வைத்து இது உருவாக்கப்பட்டிருக்கு. தெற்காசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை, இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை, தென் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடியது கோவை, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கக்கூடியது தஞ்சாவூர், மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படக்கூடியது கொடைக்கானல், மலைகளின் அரசி என்று அழைக்கப்படக்கூடியது நீலகிரி. ஸோ இதற்கு விடையானது ஆப்ஷன் சி, 5, 1, 4, 2, 3, 6 இதற்கு விடையானது. மறுபடியும் நாம் காண இருக்கக்கூடியது பொறுத்துக. என்கட்ச் பகுதியும் எந்தெந்த பகுதிக்கு இடையே அந்த என்கட்ச் வரும். என்கட்ச் 7A, என்கட்ச் 45, என்கட்ச் 49, என்கட்ச் 67, என்கட்ச் 208, என்கட்ச் 209, என்கட்ச் 46. ஸோ இது எந்தெந்த பகுதிகளுக்கு இடையே வரக்கூடியது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்கட்ச் 7 பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தூத்துக்குடி, என்கட்ச் 45 என்பது திண்டுக்கல் டு தேனி, என்கட்ச் 49 என்பது மதுரை டு ராமேஸ்வரம், என்ஹெச் 67 என்பது நாகப்பட்டினம் டு கோவை, அதுக்கடுத்து என்ஹெச் 208 என்பது, திருமங்கலம் டு தென்காசி, என்ஹெச் 209, என்பது திண்டுக்கல் டு பெங்களூர், என்ஹெச் 46 என்பது கிருஷ்ணகிரி டு ராணிப்பேட்டை. ஸோ இந்த என்ஹெச்சை ஒவ்வொரு நண்பர்களுமே பயன்படுத்திக்கோங்க. இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ, மிக முக்கியமான பகுதி குறிப்பிடுத்துக்கோங்க. என்ஹெச் 7 என்பது திருநெல்வேலி டு தூத்துக்குடி, என்ஹெச் 45 என்பது திண்டுக்கல் டு தேனி, என்ஹெச் 49 என்பது மதுரை டு ராமேஸ்வரம், என்ஹெச் 67 என்பது நாகப்பட்டினம் டு கோவை, என்ஹெச் 208 என்பது என்ன கொடுத்துருக்கோம் என்ஹெச்க்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ. தெற்கு ரயில்வே எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 6. தெற்கு ரயில்வே எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 6. இந்திய வானொலி நிலையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1927. கீழ்கண்டனவற்றுள் எது தவறானது அல்ல? ஸோ அப்போ சரியானதுன்னு அர்த்தம். மனிதன் சமுதாயத்திற்கு ஒரு நிகழ்வு கேடு விளைவிக்குமாயின் அடு இடர் எனப்படும். பெரும் பொருசேதத்தையும் அதிக உயிரிழப்பையும் அதோடு சுற்றுச்சூழலில் பெரும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ஸோ இதை நல்லா காமிச்சுக்கோங்க. மனித சமுதாயத்திற்கு ஒரு நிகழ்வு கேடு விளைவிக்குமாயின் அது இடர் எனப்படும். பெரும் பொருட்சேதத்தையும் அதிக உயிர் சேதத்தையும் அதோடு சுற்றுச்சூழலில் பெரும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். 1 சரி, 2 தவறு. மாநில பேரிடர் மேலாண்மையின் தலைவர் யார்? முதலமைச்சர். மாநில பேரிடர் மேலாண்மையின் தலைவர் முதலமைச்சர் ஆவார். மறுபடியும் பொறுத்துகை கொடுத்துருக்கோம், அந்த பொறுத்துகையை காமிச்சுக்கோங்க. முக்கியமான பகுதி. மாநில பேரிடர் மேலாண்மையின் தலைவர் முதலமைச்சர். ஸோ குறைவான அழுத்த பகுதி, தாழ் அழுத்த பகுதி, மிக ஆழமான தாழ் அழுத்த பகுதி, புயல் காற்று, அதிவேக புயல்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது ஜியாகிரஃபியில் வரக்கூடிய பகுதி. ஸோ இதற்கு என்ன பார்த்தோன்னா விடை ஆப்ஷன் சி வரும்னு நினைக்கிறேன். ஸோ கவனிச்சுக்கோங்க. குறைவான அழுத்த பகுதி, தாழ் அழுத்த பகுதி, மிக ஆழமான தாழ் அழுத்த பகுதி, புயல் காற்று, அதிவேக புயல், மிக அதிவேக புயல்,
மாபெரும் புயல் இருக்கு இல்லையா, விடையானது ஆப்ஷன் சி. முதல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, ரெண்டாவதுக்கு 4, மூன்றாவதுக்கு 1, நான்காவதுக்கு 7, ஐந்தாவதுக்கு 2, ஆறாவதுக்கு 5, ஏழாவதுக்கு 3. ஸோ இதற்கு விடையானது ஆப்ஷன் சி. நண்பர்கள் குறிச்சுக்கோங்க, விடை ஆப்ஷன் சி. குறைவான அழுத்த பகுதி, தாழ் அழுத்த பகுதி, மிக ஆழமான தாழ் அழுத்த பகுதி, புயல் காற்று, அதிவேக புயல், மிதவேக புயல், மாபெரும் புயல். ஸோ இதற்கு விடைய நண்பர்கள் முழுமையாக குறிச்சுக்கோங்க, ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. அடுத்து, தமிழ்நாட்டின் எப்பொழுது மேலவை ஒழிக்கப்பட்டது? அதற்கு முன்பு டெல்லி இந்தியாவின் தலைநகரமாக எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவானது? சரத்து 69. தமிழ்நாட்டின் எப்பொழுது மேலவை ஒழிக்கப்பட்டது? 1986. 1986 நவம்பர் 1 தமிழ்நாட்டின் மேலவை ஒழிக்கப்பட்டது. அடுத்து உரிமைகள் பாருங்கள். சமத்துவ உரிமை என்பது 14 முதல் 18, சுதந்திர உரிமை என்பது 19 முதல் 22, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 24, சமய சுதந்திரம் உரிமை, சமய சுதந்திர உரிமை 25 முதல் 28, பண்பாட்டு கல்வி உரிமை, பண்பாட்டு கல்வி உரிமை 29 to 30, அரசியல் அமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சரத்து 32. ஸோ இது ஒரு முக்கியமான பகுதி, உங்களுக்கு ஜிகே பகுதியில் இது ஒரு டாபிக்காகவே கொடுத்துருக்காங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்திய சமண துறவி யார்? வஜ்ரநந்தி. மகாசபையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர்களின் காலம். மகாசபையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சோழர்களின் காலம். சங்ககால தமிழர் சமூக நிலையை கூறுவது தொல்காப்பியம். சங்ககால தமிழரில் சமூக இயல்புகளை கூறுவது, நிலைமைகளை கூறுவது தொல்காப்பியம். புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்ராச்சாரியார் பற்றி பல்லவர்களது கல்வெட்டு எது குறிப்பிடுகிறது? புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்ராச்சாரியரை பற்றி கூறும் பல்லவர்களின் கல்வெட்டு குடுமியான் மலை கல்வெட்டு. மிக குறைந்த மக்கள் தொகை பெரம்பலூர். அடுத்து விநாயகன் 66 சிவகங்கை. நோபல் பரிசு வழங்கப்படும் துறையின் கீழ் வெளிநாட்டில் கடைசியாக சேர்த்த துறை எது? பொருளாதாரம். நோபல் பரிசு வழங்கப்படும் துறைகளில் கீழ்கண்டவற்றில் கடைசியாக சேர்க்கப்பட்டது பொருளாதாரம். அடுத்து மலையும் மலை சார்ந்த பகுதி, அந்த மலைகளில் ஆட்சி செய்யக்கூடிய சங்ககால மன்னர்கள் வேளிர்கள் என்று அழைக்கப்பட்டன. அரசவை என அழைக்கப்படாத அவை கீழ்கண்டனவற்றுள் எது? அமைச்சரவை. சங்ககால மன்னர்களின் எவர்களின் காலத்தில் சாதி முறை கடுமையாக விளங்கியது? சங்ககால மன்னர்களின் எவர்களின் காலத்தில் சாதி முறை கடுமையாக விளங்கியது? பல்லவர்கள் காலம். இந்தியா அதிகமாக இறக்குமதி செய்யும் பொருள் எது? இந்தியா அதிகமாக இறக்குமதி செய்யும் பொருள் ஆப்ஷன் டி. தமிழ்நாட்டின் முதல் முறையாக உழவர் சந்தை அமைக்கப்பட்டுள்ள இடம் மதுரை. இந்தியாவின் முதல் வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் பந்த் நகர். மக்கள் தொகை பற்றி படிக்கும் பிரிவு எது, இல்லை படிப்பு எது? டெமோக்ராஃபி. தமிழ்நாட்டின் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. மக்கள் தொகை பற்றி படிக்கும் படிப்பு டெமோக்ராஃபி. தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி. தமிழ்நாட்டில் முதன் முதலில் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட இடம் சிந்தாரிப்பேட்டை. மோட்டார் வாகனங்களில் அதிகமாக வெளியிடும் வாயு எது, சிஓ? 100 கிராம் பட்டு தயாரிக்க எத்தனை பட்டு பூச்சிகள் கொல்லப்படுகின்றன? 1500. 100 கிராம் பட்டு தயாரிக்க எத்தனை பட்டு பூச்சிகள் கொல்லப்படுகின்றன? 1500. இந்திய அரசியல் அமைப்பில் எந்த பிரிவு குழந்தைகளுக்கு ஆபத்தான மற்றும் அபாயகரமான வேலையிலிருந்து பாதுகாப்பு வழங்குகிறது? சரத்து 24. இந்திய அரசியல் அமைப்பு குடிமகன் எத்தனை அடிப்படை கடமைகளை வழங்குகின்றது? 11. இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு தொழிலாளர்களை பற்றி? 23. எல்நினோ விளைவு எதனால் ஏற்படுகிறது? பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பினால். கீழ்கண்டவை எவை அரபிக்கடலில்
வந்துள்ளது. ஆர்மஸ் லோக்மானியர் எக்ஸ்பிரஸ் எந்த பகுதியை இணைக்கிறது? கோவை மற்றும் மும்பை. பட்டவிருத்தி மற்றும் வேதவிருத்தி என்பது சமஸ்கிருதம் கற்பிக்கும் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலக்குடை. தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எது? ஆனைமுடி. டேனிங் டேனிங் என்பது எதனுடன் தொடர்புடையது? தோல். கீழ்கண்ட எந்த இந்திய மாநிலம் அதிக முக்கிய துறைமுகங்களை கொண்டுள்ளது? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 15. மான்சூன் குறிக்கும் மவுன்சின் என்ற வார்த்தையானது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? அரபு மொழியிலிருந்து. இந்தியா காந்தி இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் எது? ஆனைமலை. குந்தா நீர்மின் நிலையம் எந்த நதியின் மேல் அமைந்துள்ளது? பவானி. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், கர்டிக் கல்ச்சர் இருக்கு இல்லையா. ஸோ அதற்கு முன்பு குந்தா நீர்மின் நிலையம் எந்த நதியின் மேல் அமைந்துள்ளது? பவானி நதி. அடுத்து பாருங்கள், கர்டிகுலர் காய்கறிகள் வளர்ப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரிகல்ச்சர் சாரி கர்டிகல்ச்சர் ஃப்ளோரிகல்ச்சர் விட்டில் கல்ச்சர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இதற்கு விடையானது ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. முதல்ல இருக்கக்கூடியது கர்டிகல்ச்சர். கர்டிகல்ச்சர் என்பது பல மரங்கள் வளர்ப்பு. ரெண்டாவது இருக்கக்கூடியது ஃப்ளோரிகல்ச்சர். ஃப்ளோரிகல்ச்சர் என்பது பூ வளர்ப்பு. அடுத்து விட்டிகல்ச்சர் என்பது நான்காவது இருக்கக்கூடிய திராட்சை வளர்ப்பு. அப்போ மீதி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வளர்ப்பு. ஸோ இதற்கு விடையானது ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. கீழ்கண்டனவற்றில் சரியானது எது? காரிப்பட்டம் ஆடிப்பட்டம் சாரி காரி பருவம் ஆடிப்பட்டம், சம்பா கார்த்திகை பட்டம், நவரை சித்திரப்பட்டம். ஸோ இங்கே கொடுத்துருக்கெல்லாம் தவறாக இருக்குது. கீழ்கண்டனவற்றுள் எந்த சட்டப்பிரிவு சுதந்திர உரிமையினை வழங்குகிறது? சரத்து 19 முதல் 21. மாநிலங்களில் ஒரு மசோதா சட்டமாக்கப்படும் நிலைகளில் எது சரியானது? 5 நிலைகள் 3 வாசிப்புகள். கீழ்கண்ட எந்த சட்டப்பிரிவு சுதந்திர உரிமையினை வழங்குகிறது? சரத்து 19, 21. மாநிலங்களில் ஒரு சட்டம் எவ்வாறு நிறைவேற்றப்படுகிறது இன்னும் பார்த்தீங்கன்னா அதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. ஈரவை கொண்ட இந்திய மாநிலங்கள் எத்தனை? 7. ஈரவை கொண்ட இந்திய மாநிலங்களானது 7. ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி லொக்கேட்டட் இஸ் அட் காரைக்கால். ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி லொக்கேட்டட் இஸ் அட் காரைக்கால். ஸோ மொத்தம் 100 வினாக்கள், 301-400 நம்ம பார்த்தாச்சு. இதனுடைய வினாவின் பிடிஎஃப் லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து விடை குறிப்பிற்கு இந்த வீடியோவை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு எல்லா பகுதியிலுமே அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்தாச்சு. இதை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பயன்படுத்திக்கோங்க. நன்றி.